ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து செல்வா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அலக்கு கம்பு வச்சு மாங்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இதா இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அது கருப்படிச்சு போயிருது, மாங்காயெல்லாம் வெம்பி போயிருது இல்லைனா. அதுக்காக வந்து மாங்காய் பறிச்சுட்டு இருக்காரு. அந்த அவ்வளவு இரு கீழே ஒரு ஆள் பாத்தீங்களா, பறிக்கிறீங்க இருக்க பாலை தட்டுப்படாத எடுத்து கவர்களை வட்டா நின்னுக்க விழுந்தோன்னு வாவேமா சரியா. சரி, இங்கே இருங்க. இவ்வளோ பெரிய அலக்கு கம்பு வச்சோம், ஆனால் செல்வா வந்து இந்த ஸ்டூல் வேலையை நின்றுருக்காரு. ஆ எடுங்க எடுங்க எடுங்க, இரு வர வர வர. அதுக்கு ஒரு சந்தோஷம் ஜோராக அது காலி, அதில் முத்தினதெல்லாம் நான் எடுத்துறேன். படுக்க வச்சிருக்க எண்ணெய் வச்சு படுக்க வைக்க, அப்படியே வச்சுருந்தா ரெண்டு மூணு நல்ல படுக்கும். ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தேன். மாட்டை மாட்டிக்குது, மாட்டை மாட்டிக்குது, வலிக்கிட்டு வலிக்கிட்டு போகுது. சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் அடுத்த வருஷம்லாம் மாங்காய் இதோட நிறைய காய்கிட்டோம், எல்லாத்துக்கும் கொடுத்து விட்றேன். எந்த வருஷம் மேல நல்லா பிடிச்சிக்கிட்டு சுத்து, நீ மாங்காயெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இது பண்ணினா அது வழி வீட்டு தான் போகும். கழுத்துல வலிக்கும் போல அந்த உளுந்து எடுத்துட்டு ஒடியாந்துரு, எடுத்துட்டு ஒடியாந்துரு. அப்ப மேல வரிக்குது பாருங்க சத்தத்தை. நைட்டு இப்படிதான் ஒரு மாங்காய் கருப்பிடிச்சு போய் விழுந்துருச்சு வெம்பி போய். சோபாக்கு அந்த பக்கமா போ, அந்த பக்கமா போ, தண்ணி பக்கமா வேலைக்கு அந்த பக்கம் போ. இங்க வாங்க புரிய போ, இங்க வா போய் அங்க ஐயா எடுத்து கொடுக்குறாரு ரோடு. நம்மளோடது மூணு இது இங்க இருக்கு. இப்பதான் வாசலை கூட்டிட்டேன், அதுக்குள்ளேயும் குப்பையாக்கிட்டு கிடக்கா இருக்கு. இவர் சுத்தி சுத்தி வருது, சுத்தி சுத்தி வந்தீங்க அப்படின்னு வருது. ஆ மாட்டி ஓடுங்கள் ஓடுங்கள், வாங்க இருங்கள், எடுத்துக்கிட்டீங்க வந்துரு. உள்ள போடு உள்ள போடு. எவ்வளோ அந்த உளுந்துச்சு, ரெண்டு உளுந்துருச்சு. ஓடு இந்த பாருங்க மாங்காய் வந்து இந்த கருப்படிச்சு, எங்க அந்த மாங்காய் காட்டு. இந்த இப்படி கருப்படிச்சு போயிருதுன்ட்டு எல்லாமே வந்து பறிக்க ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் இங்கிட்டு இருக்க பாரு அப்பா காலுக்கிட்ட இருந்த சாரு கிடையில. அதுதான் இருக்கு, அதுலேயே பெருசு. தரணி ஷூருக்கு போகிறான்ட்டு எங்கள் மாமியாருக்கு வந்து நான் கொடுத்து விட்டேன், ஒரு நாலஞ்சு காய் கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் சரின்ட்டு இப்போ தான் நாங்கள் பறிக்கிறோம். எங்கள் வாசம் முன்னாடி இருக்கிற வீடு இந்த மேலே, அதுக்கும் மேலே ஒன்று குன்னு சேர பக்கத்தில் போட்டுக்கோ. அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கையாடும், அதுதான் அது பெரியவங்க. அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, என்னடா அதுக்குள்ள இருக்காடா. அந்த அப்பா உழுந்துடா, எடுறா 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 எடுறா, ஓடி போயிரு. அதுக்கு மேல ஒண்ணு இருக்குங்க, எவ்வளவு பெருசு, 30 ரூபா 40 ரூபா சொல்லுவாங்க. அந்த பக்கம் போனா தெரியும், அதுக்கு மேல நேரா இப்ப பறிச்சதுக்கு நேராவே பக்கத்துல இருந்துச்சு. அந்த மாம்பழமா மாங்காயா எத்தனைன்னு தெரியல, பாக்கல. அந்த பாத்து சொல்லுவா, தியா 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 கீழே கொட்டு, கீழே கொட்டு, எத்தனைன்னு பாப்போம். நீங்க போய் பாருங்க. போய் வாங்க ஐயா, வாங்க கவர்ல வாங்க, ஓடு ஐயா கொண்டே கவரை காட்டு போடுங்க. ஆஹ்
பால் ஊத்துதா, பால் ஊத்துதா, பால் மேல படப்படாது. வாங்க சார், இங்கிட்டு இங்கிட்டு வா. எப்படியும் ஒரு 2 கிலோ வருமா? ஆமா, எங்க ஐயா இட கொண்டே கவர கூட எவ்வளவு வருதுன்னு ஐயா எடை போடுவாரு. இப்ப முடியல, 4 கிலோவா? சொல்லு, 4 கிலோ அவ்வளவுதான். இல்லை, உழுவவில்லை. எல்லாம் தாண்டி விழுந்துச்சு. போவாதடி, இருடி, நான் போன்னு சொல்லு. அந்த கொலையில கொஞ்சம் மேலும் வருங்க, தட்டா புட்டாங்குது. எடுறி ஓடுறி வச்சுட்டு போனா தூக்கி தூக்கிட்டு வரோம். இப்ப வெயிட் மிஷின்ல விட போட்டாதான் தெரிஞ்சு போயிருவேன். முக்கிறல தூக்கற முக்கிறோம். ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கலாம், இல்ல அரிசிக்குள்ள போட்டு வைக்கலாம். அந்த ஒரு மாங்காய் நல்லா பெருசா இருக்கு. எட்டலை அழகு கம்பளியே எட்டலைன்னா என்ன பண்ணுங்க? இவ்வளவு பெரிய அழகு கம்பு, அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காது. கழுத்தை கடுக்கும், கழுத்தை கடுக்கும், கைய தூக்கியே வச்சுனால அது கடுக்கும். அது கருப்படிச்சு போய் கிடக்கும். கைய கடுக்கும் ஜவுடி, பாக்குற நம்மளுக்கே கழுத்து கிடக்குது. அந்த சரி, அது தெரிச்சிருச்சுங்க. அம்மா, இங்க கொண்டா ஹேந்தியா, இங்க காட்டு, இங்க காட்டு, காட்டு காட்டுல காட்டு காட்டுங்கிறேன். இங்க சேர் இல்ல, கருப்படிச்சது. இதுதான் இருக்க இல்லையா, நல்லா பெருசா இருக்கு. என்ன வேணும்? இதோட கொஞ்சம் பெருசாலாம் இல்ல. தூக்கி அங்க போட்டோம். கொட்டி பாப்பா, எவ்வளவு பெருசா இருக்கு? என்ன மாங்காய், என்ன மாங்காய் பெருசா இருக்கு? இது பழுக்க வைக்க முடியாது, பெரிய மாங்காய். தெரிச்சா பழுக்க வைக்க முடியாதா? எல்லாத்தையும் கொட்டி செல்லும் அந்த கவரோட மண்ணில் கொட்டி. அப்புறம் இதை மறுபடியும் கழுவிக்கலாம். இதெல்லாம் பறிச்சது, இதெல்லாம் பழுக்கும். ஏழு பச்சை பச்சையே என்று பார்த்தியா? இதுவும் தெரிச்சிருச்சு, இதுவும் தெரிச்சிருச்சு. அதுக்குள்ள எண்ணெயே முடிச்சாருங்க அப்பா. 4 8 8 12 12 14 16 மாங்காய் இருக்கு. பாப்பா கழுவிட்டு அப்பா உடச்சு தரேன், சாப்பிடு. ஓகே, நாங்கள் மாங்காய் வந்து பறிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு மாங்காய் இவ்வளோதான் வந்துச்சு. இன்னும் வந்து ஒரு 4-5 மாங்காய் எல்லாம் தர்ணிச்சுக்கும் கொடுத்து விட்டாச்சு. இன்னும் ஒரு 10 மாங்காய் கிடக்கு, ஆனால் எல்லாம் பறிச்ச இல்லைங்க. பாருங்க செல்வாக்கு மூஞ்சியில் கழுவுன மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, பாய் பாய் சொல்லு பாப்பா. பாய் பாய், இங்கே பார்த்து சொல்லு. பாய், என்ன ரெசிபி பண்ணலாம்? நீங்கள் மாங்காய் என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்கள்.